ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு லூஷியஸ். இன்றைக்கி பச்சரிசி மாவை பயன்படுத்தி 5 நிமிஷத்தில் மொறு மொறுன்னு கிருஷ்ண ஜெயந்திக்கு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முறுக்கு செய்வதற்கு அரிசி கழுவி காய்க்கணுங்கிற அவசியமே இல்லை. 1 கப் பச்சரிசி மாவு இருந்தால் 5 நிமிஷத்தில் நல்லா மொறு மொறுன்னு முறுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இது நல்லா கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் வாயில் போட்டோடனே கரையக்கூடிய அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு பிடித்த மொறு மொறுன்னு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடிகனமான கடையில் 2 கப் பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். நான் மெஷரிங் கப்பு தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் எந்த கப்பை அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அதே அளவுகளை எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கிங்க. மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாவில் ஸ்லைட்டாக ஈரத்தன்மை இருக்கும், அதனால தான் இப்போ வறுத்தெடுக்கிறோம். நல்லா வறுபட்ட பிறகு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அந்த டயத்தில் இந்த மாதிரி கோடு போட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கோடு போட வரும். அந்த டயத்தில் இதை நல்லா ஆற விட்டுட்டு ஜெலிச்செடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு எடுத்து அதே கப்பால் 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். அதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பவுடராக பொடிச்செடுத்துக்கலாம். மாவு நல்லா ஆறின பிறகு ஒரு பாத்திரத்தில் ஜலிச்சு வச்சுருக்கேன். அது மேலே ஜல்லடை வச்சு அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவையும் ஆட் பண்ணி ஜலிச்செடுத்துக்கிறேன். இது மாதிரி கப்பிகள் இருக்கும், அதனால் கட்டாயம் ஜலிச்சுட்டு தான் நம்ம முறுக்க செய்யணும். நம்ம சலிக்காமல் முறுக்கு செஞ்சோம்னா முறுக்கு வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கட்டாயம் ஜலிச்சுட்டு தான் நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் கருப்பு எள் ஆட் பண்ணிக்கிறேன். கருப்பு எள்ளுக்கு பதிலாக ஓமம் அல்லது ஜீரகம் கூட பயன்படுத்தலாம். 1 டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை மாவோட அரிசி நம்ம ஆட் பண்ண மற்ற பொருட்கள் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் வெண்ணெயை உருக்கி எடுத்திருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிப்போம். வெண்ணெய் ஆட் பண்ணுறதுனால இந்த முறுக்கு நல்ல கரகரப்பாகவும் நல்ல சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வெண்ணெய் நம்ம ஆட் பண்ணியிருக்க பொட்டுக்கடலை மாவு பச்சரிசி மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் 5 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுகிட்டே வந்தீங்கன்னா இது மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்திக்கெலாம் நம்ம மாவு பிசையுமா இல்லையா அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா திக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி அதிகமானாலும் இந்த முறுக்கு வந்து எண்ணெய் அதிகம் குடிக்கும், அதனால் இது மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 அரிக்கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 3 ஹோல் உள்ள அச்சு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ முறுக்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரிக்கரண்டியில் முறுக்காக ரெடி பண்ணி நம்ம ஆயிலில் போடுறப்ப ஆயில் நம்ம கை மேலே தெரிக்காமல் இருக்கும். பிக்னஸாக இருந்தால் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி முறுக்கு ரெடி பண்ண பிறகு அதனுடைய எண்டிங் பாயிண்ட்டை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆயிலில் போடுறப்ப அந்த முறுக்கு பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதே மாதிரி எல்லா முறுக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தேவைக்கிறப்ப ஆயிலை ஒரு கடாயில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு இந்த முறுக்கை நம்ம ஆட் பண்ண போகிறோம். சின்ன பீஸ் முறுக்கு மாவு எடுத்து இந்த ஆயிலில் போட்டு பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து டக்குன்னு மேலே எலும்பி வரும். அப்போ ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குங்கிறது அர்த்தம். அந்த டயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முறுக்கை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்குவோம். முறுக்கு போட்ட பிறகு அந்த ஆயில் வந்து நிறையா பபுள்ஸோடு இருக்கும். கொஞ்சம் பபுள்ஸ் அடங்கின பிறகு இந்த மாதிரி குச்சி அல்லது அரிக்கரண்டியால் ஸ்லைட்டாக அந்த முறுக்கை அப்பப்போ நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் எல்லா பகுதியும் ஈவனாக வெந்து வரும். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சில பேர் ஒயிட் கலர் எடுப்பாங்க, நான் கொஞ்சம் செவந்து தான் எடுக்கிறேன். பபுள்ஸ் முழுவதும் அடங்கின பிறகு நம்மளுக்கு நல்ல டேஸ்டான பச்சரிசி மாவில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய முறுக்கு ரெடி. இதே மாதிரி எல்லா முறுக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 5 நிமிஷத்தில் இந்த முறுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.